நத்தி பிழைக்கிற பிழைப்பு போகாதா தமிழ்நாட்டு அரசியலில் என்று கேட்கிறேன். நீ இப்படி நாம் அரசியல் நடத்துவது, ஆளுங்கட்சி சொல்வதற்கெல்லாம் ஆமா போட்டுக் கொண்டிருப்பதற்கு எதற்கு தனி கட்சிகள், அதற்குள்ளேயே இணைந்து விட வேண்டியதானே என்று கேட்கிறேன். கம்மி பொழுது ஆளுங்கட்சியை விமர்சிப்பீர்கள், ஆளுங்கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு எதற்கு தனி கட்சி? பொறுக்கி தின்பதற்கு அரசியல் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே வர வேண்டாம். பொறுக்குவதற்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஜெயலலிதாவை கொன்று விட்டார்கள், சசிகலா கொன்று விட்டார் என்பதை விடாமல் சொன்னார்கள். மற்றவர்களைப் போல நாங்கள் அதை செய்துவோம் இதை செய்வோம் வானத்தை வில்லாக வளைப்போம் என்று சொல்லுகின்றவன் இல்லை நான். ஒரு 4000-5000 பேர் மாநாட்டிற்கு வந்து ஒரு 10,000 பேர் சேருவதற்கு காத்திருக்கிறார்கள் தொடங்குகின்ற காலத்தை என்று எதிர்பார்த்தால் அதுவே ஒரு நல்ல தொடக்கத்தினுடைய அறிகுறி என்று தான் நான் கருதுகிறேன். எல்லா ஆதாரமும் கோர்ட்டில் அந்த வழக்குகளெல்லாம் அழுத்தப்பட்டன. நீதிமன்றத்தால் அரசால் அந்த வழக்கு சரியாக நடத்தப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்து செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை நடத்தி என்று கீழ்கோர்ட்டுக்கு சொன்னது. எங்கேயாவது உலகத்தில் ஒரு மனிதன் லஞ்சம் வாங்கினால் அவன் லஞ்சம் வாங்கினான் என்று ஒப்புக்கொண்டு லஞ்சம் கொடுத்தவனாலாம் எனக்கு வேலை தரவில்லை, நான் லஞ்சம் கொடுத்தேன் கண்டக்டர் ஆவதற்கும் டிரைவர் ஆவதற்கும் என்று சொல்லி அதன் பேரில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நடந்து நடக்கின்ற போது தான் மந்திரியாக ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த வழக்கை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றம் சாட்டியவர்களெல்லாம் தன்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த 1 to 10 பணம் கொடுத்து அவர்களெல்லாம் வழக்கிலிருந்து திரும்ப பெற வைத்து நீங்கள் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய முயன்ற போது சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ராமசுப்ரமணியம் என்கின்ற நீதி அரசர் உள்ளே தலையிட்டு அவனவன் செய்த வழக்குகளிலிருந்து அவனவன் செய்த குற்றங்களிலிருந்து வெளியே போய்விட்டால் பிறகு குற்ற வழக்குகளே தேவையில்லை. இன்னொன்று சொல்கிறேன், நம்முடைய செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு கைவிடப்பட்டால் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களையெல்லாம் புகார் கொடுத்தவன் திரும்ப பெறுகிறான். இடையிலே என்ன நடந்தது? இது போன்ற நிலைகள் ஏற்பட்டால் திருடன் சொல்லுவான், திருடிய பொருளை நான் கொண்டு போய் வைத்து விட்டேன், அந்த வீட்டுக்குரியவன் என் மீது உள்ள வழக்கை நான் கொண்டு வந்து வைத்து விடுகிறேன், 10 ரூபாய் எடுத்தேன், 15 ரூபாய் வைத்து விடுகிறேன், வழக்கை திரும்ப பெறு என்று சொன்னால் வீட்டுக்காரன் திரும்ப பெற்றால் நம்முடைய சட்டங்கள் அவனை அனுமதித்து விடும் என்று சொன்னால் இந்த சட்டங்களை கிழித்தெறியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஈரோடு இப்போ தான் பிறந்திருக்கிறான். இல்லை இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு செய்தி மட்டும் சொல்லுகின்றேன். எங்களுடைய நிலைப்பாடு என்று ஒன்று இல்லை. என்ன கட்சி மாநாட்டுக்கு பிறகு பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம், எல்லாருடைய கருத்துக்களையும் அறிந்து செயல்படுவோம். இப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இளங்கோவன் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்தவர், பெரியார் சம்பத் என்று பெரிய பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் போய் எம்எல்ஏக்கு நிற்கிறார் என்பதல்ல, அவர் நிற்பதற்கு தகுதியுடையவர் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய புகழ்தான் என்னுடைய புகழ், ஸ்டாலின் தான் இங்கே வேட்பாளர் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் இந்த நத்தி பிழைக்கிற பிழைப்பு போகாதா தமிழ்நாட்டு அரசியலில் என்று கேட்கிறேன். நீ ஒரு வேட்பாளர், உனக்கு தனித்தகுதி இருக்கிறது, உங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, இதன் சார்பாக நான் நிற்கின்றேன். இங்கே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் இருக்கிறது ஈரோட்டில். இதிலே திமுகவுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, திமுக ஆட்சி தனித்தன்மை வாய்ந்தது. இங்கே காங்கிரஸ் ஓட்டும் திமுக ஓட்டும் சிதற வேண்டாம், பிஜேபி உள்ளே நுழைய வேண்டாம் என்பதற்காக நாங்கள் தனியாக நிற்கின்றோம், கூட்டணியில் நிற்கின்றோம். கூட்டணி என்பது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், கூட்டணி என்பது எல்லாவற்றையும் டோட்டலாக சரணாகதி அடைவது அல்ல. ஸ்டாலினுடைய புகழின் காரணமாக நீ வெற்றி பெறுவாய், ஸ்டாலினுடைய அரசு காரணமாக வெற்றி பெறுவாய் என்று சொன்னால் நீ திமுகவில் நில், இதுக்கெதுக்கு காங்கிரஸ், இதற்கெதுக்கு உனக்கு தனி அரசியல் மதிப்பு, இது கேவலமாக இல்லையா என்று கேட்கிறேன். காங்கிரஸுக்கு கேவலமாக இல்லையா? இது இளங்கோவனுக்கு அவர் பெற்ற பிறந்த குடும்பத்திற்கு கேவலமாக இல்லையா என்று கேட்கிறேன். அவ்வளவு சரணாகதி அடைய வேண்டிய அவசியம் அரசியலில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். அவ்வளவு பெரிய சரணாகதி ஏன் அடைய வேண்டிய, என்ன ஒரு எம்எல்ஏ ஆகிறோம், எம்எல்ஏ ஆகி நான் பார்த்தேன் விட்டு வந்தேன். இப்படி நாம் அரசியல் நடத்துவது, ஆளுங்கட்சி சொல்வதற்கெல்லாம் ஆமா போட்டுக் கொண்டிருப்பதற்கு எதற்கு தனி கட்சிகள், அதற்குள்ளேயே இணைந்து விட வேண்டியதானே என்று கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளே எத்தகைய நிலையில் இருக்கின்றனவே. அப்புறம் காங்கிரஸே எல்லாம், காங்கிரஸ் பெரிய கட்சி, கம்யூனிஸ்ட் பெரிய கட்சி, மற்ற கட்சிகளையெல்லாம் எப்படி சொல்வது? இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது ஒரு பொது ஒழுக்கம் குறைகிறது, பொது சிந்தனையினுடைய தரம் குறைகிறது. எப்படியாவது இந்த பதவியை அடைந்து விட்டால் போதும் என்கின்ற எண்ணம் வருகிறது, அதற்காக நத்தி பிழைக்கின்ற போக்கு ஏற்படுகிறது. அதை நான் வெறுக்கிறேன், அவ்வளவு அரசியல் தான். ஆனால் உடனடியாக இதில் செய்வதற்கு ஒன்று இல்லை. ஏனென்றால் நான் சொன்ன போல விதையை நாளை மறுநாள் விதைக்கப் போகிறோம், பிறகு நீர் ஊற்றுவோம், வளரும், செடியாகும், கிளை விடும், பெரிய மரமாகும், அப்புறம்தான் அதற்குரிய பலன் வருமே தவிர மக்களிடம் நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் செலுத்தி. அண்ணா 49 கட்சி தொடங்கி 57 தான் உள்ளே நுழைந்தார்.
அவர் கால அவகாசம் எடுத்துக்கொண்டார். அவ்வளவு கால அவகாசம் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் தேவையில்லை என்றாலும் கூட ஒரு 3-3.5 ஆண்டுகளில் நாங்கள் உரிய பக்குவத்தை பெறுவோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இப்பொழுது அரசியலே சொந்த வேலையாகிவிட்டது. அவன் வந்தால் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், அவன் வந்தால் ஊராட்சி தலைவராகலாம். ஊராட்சி தலைவனாக அதற்கு 1 கோடி ரூபாய் பெறுவதற்கு என்ன காரணம்? பெரும் தொழில்கள் எல்லாம் கிராமங்களுக்கு வருகின்றன, சென்னையை ஒட்டி வருகின்றன. அப்பொழுது ஊராட்சி தலைவருடைய தேவை தேவைப்படுகிறது. ஒரு பெரிய நிறுவனத்திலும் 50 லட்சம் 80 லட்சம் என்று லஞ்சம் வாங்குவது எளிதாக இருக்கிறது. அதனால் 1 கோடி ஊராட்சி தலைவருக்கு செலவு செய்கிறான். ஆகவே இந்த அரசியல் போக்கை மாற்றுவோம், நாங்கள் இதுபோன்ற அரசியலில் ஈடுபட மாட்டோம், நாங்கள் வளருவதற்கு அதிக காலமானாலும் சரி வளராமலே போய்விட்டாலும் சரி அது எங்களுடைய குற்றம் இல்லை. வள்ளுவர் ஒன்று சொல்லுவார், கரப்பின் அவர் படி தம் வழி அன்று என்று சொல்வார். ஒரு சிறந்ததை செய், அந்த சிறந்தது உன்னால் வெற்றியடைய முடியாமல் போய்விட்டால் அது அவர்களின் குற்றமே தவிர நம்முடைய குற்றம் இல்லை என்று சொல்வார். கரப்பின் அவர் பழி நம் பழி என்று செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்வார். நாங்கள் அந்த முறையைத்தான் கடைபிடிக்கிறோம். இல்லை இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எளிமையானவர்கள் தான் இன்றைக்கும், அதெல்லாம் குறை என்று சொல்லவில்லை. அப்படியானால் இந்த கூட்டணி தர்மத்திற்கு என்று கட்டுப்பட்டு எனக்கு ஒரு கருத்து பிடிக்காது. என்னுடைய கருத்தை சொல்கிறேன், வக்கீல் தர்மம் என்று ஒரு தர்மம், அதாவது கொலை செய்தவனுக்கு வாதாடுகிற போது இவன் கொலையே செய்யவில்லை என்று வாதாடுவது, அவனை காப்பாற்றுவது, இது வெள்ளைக்காரன் மூலம் வந்த தர்மம். கண்ணையும் பாண்டிய நெடுஞ்செடியினும் வக்கீலின் துணை இல்லாமல் நேரடியாக பேசிக்கொண்டு நீதி நிலை பெற்றது. இன்றைக்கு வக்கீல், இந்த வக்கீல் பணம் வாங்கிய கட்சிக்கு பேசுவது போல இந்த கூட்டணி கட்சிகள் தான் சார்ந்த அரசியலுக்காக பேசுகின்றன. அது நல்ல முறை இல்லை. நீ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிந்தது. 67 இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியவர் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி 62 ஏற்படுத்தினார். அவர் சொன்னார், காங்கிரஸ் ஒரு கட்சியாக நாம் பல கட்சியாக ஓட்டு பிரிகிற காரணத்தினால் காங்கிரஸ் தொடர்ந்து வெல்கிறது, நாம் எல்லோரும் இணைந்தால் காங்கிரஸ் தோற்கும் என்று சொன்னார். நடந்தது. அடுத்த 3வது மாதத்தில் ராஜாஜி மை ஹனிமூன் இஸ் ஓவர் வித் அண்ணா என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். அடுத்த நாளே திமுகவை விமர்சனம் செய்தார். நான் சொல்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு கூட்டுறவு தேர்தல், ஊராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் எல்லாவற்றுக்கும் பங்கு போட்டுக்கொண்டே 5 ஆண்டுகளும் நீங்கள் இருந்தால் எப்பொழுதோ ஆளுங்கட்சியை விமர்சிப்பீர்கள். ஆளுங்கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு எதற்கு தனி கட்சி? ஆகவே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஓவர். வென் தி எலெக்ஷன் இஸ் ஓவர், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஓவர், கம் அவுட். யூ கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட், யூ பிஹேவ் லைக் அன் ஆப்போனன்ட் பார்ட்டி. அது அல்லாமல் நான் அவனுக்கு பாலம் தாங்கி கொண்டு திரிவேன், துண்டு தாங்கி கொண்டு திரிவேன் என்று சொன்னால் உங்களுடைய தேவை குறைந்து விடுகிறது என்று நான் சொல்கிறேன். அதனாலே புதிய கட்சியின் தேவை ஏற்படுகிறது என்று நான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு இருக்கிற அரசியலில் நீங்கள் சொல்வது போல நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு விந்தை நடந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறவில்லை என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சமூகத்திற்கு செய்தோம். ஒரு காலத்தில் மறைமலடிகள் இந்த விதையை ஊன்றுகின்ற போது மறைமலடிகள் வெற்றி பெறவில்லை, பின்னால் தான் அதுக்கான வெற்றி வருகிறது. ஆனால் அந்த விதையை மறைமலடிகள் ஊன்றாமல் போயிருந்தால் தமிழ் இயக்கத்தின் வெற்றியை வந்திருக்காது. அதுபோல் நல்லதை நோக்கி காந்தி அரசியல், அவர் வந்து சுதந்திரத்தை பற்றியே கவலைப்படவில்லை, அவர் மக்களை பற்றி தான் கவலைப்பட்டார். ஹரிஜனங்களை ஏன் இழிவாக நடத்துகிறாய், ஏன் அவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, ஏன் அவர்கள் கள்ளு குடிக்க வேண்டும் என்று சமுதாய பிரச்சனையவே எடுத்துக்கொண்டார். கொஞ்சம்தான் அவர் அரசியல் செய்தார். மக்களை திரட்டுவதன் மூலம் நாங்கள் மக்களிடம் கருத்துக்களை விதைக்க நினைக்கிறோம், மக்களின் கருத்துக்களை திரட்ட நினைக்கிறோம். அதற்கு நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சரியாக இருக்கின்றவர்கள் மட்டுமே கட்சிக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறோம். பொறுக்கி தின்பதற்கு அரசியல் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே வர வேண்டாம், பொறுக்குவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இதெல்லாம் நேரடியாக சொல்லித்தான் அழைக்கிறோம். ஆகவே ஒரு முயற்சி செய்து பார்க்கிறோம். அது வெற்றி பெறவில்லை என்றால் அதை வெற்றி பெற விடவில்லை மக்கள் என்று சொன்னால் எனக்கு அதனால் சிரமம் ஒன்றும் கிடையாது. இந்த ஊர்வலத்தில் போய் சுடப்படுகின்ற நிலைமை தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க முடியாது, எந்த ஒரு ஊர்வலமும் போக முடியாது, நீங்கள் குடிமகனாகவே வாழ முடியாது. உங்களை போலீஸ்காரன் சுடுவான், அரசாங்கம் அவனுக்கு இடமாற்றம் செய்யும் என்கின்ற நிலை தான் ஏற்படும். அதை விழிப்பு ஏற்படுத்துவது என்னுடைய முயற்சி. எனக்கு தெரியாது, அது மாதிரி நிறைய பேர் ஆரம்பித்திருக்கிறார்கள், அவருடைய தன்மைகளும் போக்குகளும் கொள்கைகளும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த பிஜேபி என்கின்ற ஒரு பெரிய செக்குலரிசத்துக்கு எதிரான மதத்தை அடிப்படையாக கொண்ட சிந்தனையுடைய ஒரு கட்சி. காந்தி இதை மாற்றியமைத்தார். காந்தி ஒரு பெரிய மதவாதி, பெரிய இந்துத்துவவாதி, இந்துவாதி, ஆனால் அவர் தான் செக்குலரிசத்தை கொண்டு வந்தார். அதுபோல் சொல்கிறேன், நாம் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு,
ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் வாங்கி கொள்ள முடியவில்லை இந்த அரசால் என்பதற்காக சொல்கிறேன். தமிழனுடைய சமயம் எப்படி வந்து ஆரிய சமயம் நல்ல சமயம்தான், என்னுடைய கருத்து ஆரியர்கள் குறைவானவர்கள் இல்லை என்பதுதான். சமக்கிருதம் உயர்ந்த மொழி, அந்த வேத நாகரிகம் சிறந்த நாகரிகம், அது உங்களுடைய மதம். எங்களுடைய மதம் சைவம், எங்களுடைய மதம் வைணவம், எங்களுடைய மதம் குல வழிபாடு, எங்களுடைய சமயம் மூத்தோர் வழிபாடு. இந்த சமயங்கள் தமிழ் சமயங்கள். இந்த சமயத்தை இந்து என்று நீ சொன்னது தவறு. விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் பேசிவிட்டு வந்த மதம் இந்து மதம் என்று சொல்வது பிழை. அது விந்தியத்திற்கு தெற்கே உள்ள மதம் இல்லை, விந்தியத்திற்கு வடக்கே உள்ள மதம், வேத மதத்தை தான் பேசிவிட்டு வந்தார். ஆகவே பிராமணர்கள் தங்களுடைய மதங்களை கடைபிடிப்பதற்கு எல்லா உரிமைகளையும் பெற்றவர்கள். நாங்கள் எங்களுடைய மதத்தை கடைபிடிக்கிறோம். இந்த அரசாங்கத்திற்கு அறிவு இருந்தால், உணர்ச்சி இருந்தால், இதை 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை அறிவாலயத்தில் வைத்து கொண்டு நான் பேசுகிற போது சொன்னேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் என்று சொன்னேன். இந்துவாதி உள்ளே நுழைய மாட்டான். இந்துத்வா இந்தியத்துக்கு வடக்கே நிற்கும். இந்துத்வாவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? 100 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு சைவம் தான் தெரியும், வைணவம் தான் தெரியும். ஆகவே நாங்கள் இந்துக்கள் இல்லை. நீங்கள் இந்த போராட்டத்தில் எங்களை இணைப்பதற்காக எல்லாரும் ஒரு மதம் போல் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினீர்கள். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கின்றன. லிங்காயத்தை சொல்லுகிறான், வேதத்தை எதிர்க்கின்ற நாங்கள் வேதத்தை வழிபடுகின்ற மதத்தோடு சேர முடியுமா என்று லிங்காயத் கர்நாடகத்தில் கேட்டான். நாங்களும் சொல்கிறோம், வேதத்துக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நாங்கள் அவர்களை குறைவாக சொல்லவில்லை. உங்கள் மதத்தை நீங்கள் கடைபிடிங்கள், எங்கள் மதத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். முதலில் அந்த அறிவு இருந்தால் நீதி கட்சி காலத்தில் தவறாக ஏற்படுத்தப்பட்ட பெயரை இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற பெயரை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. தமிழனுடைய தமிழனுக்கு பண்பாடு உண்டு, நாகரிகம் உண்டு, மொழி உண்டு, இனம் உண்டு, மதம் மட்டும் கிடையாதா? ஆகவே இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் தான் கத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ என்னோடு சேர்ந்து கத்துவதற்கு ஒரு கூட்டம் கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி தானே. அதுதான் அடிப்படை. எது இல்லை, நீங்கள் இங்கே தான் கொண்டாந்து விடுவீங்க. அதாவது நாளைக்கு பிள்ளை நடக்கும் என்பது நம்பிக்கை, இப்பொழுது பிள்ளை விழுந்திருக்கிறது பூமியில், அவ்வளோதான். அதுதான் பெரிய சிரமம். இப்போ பாருங்க, நீங்கள் நாளானிக்கு வந்து பார்த்தீங்கனாலே நாங்கள் என்ன தடுமாறு தடுமாறுறோம்னு தெரியும். எங்களுடைய ஆட்கள் அவரவர்கள் கொஞ்சம் தருகிறார்கள், அவர்களை வாங்கி குறைந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம், அவ்வளவுதான். அது சிரமம்தான், முயன்று பார்ப்போம். ஒரு என்ன செய்ய பணம் நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வரும் என்கிற நிலை ஏற்படுகின்ற போது வசதியானவர்கள் பணம் கொடுப்பார்கள். ஆனால் இவன் தேருவானா தேரமாட்டானா, இந்த பூ இந்த புள்ள சவல பிள்ளையா உயிர் வாழுமா என்றே தெரியாத நிலையில் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். நான் அது எனக்கு புரிந்தது தான். நாமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஊறி ஊறி வர வேண்டியதுதான். இது எனக்கு அந்த இந்த பயத்தினாலேயே அந்த முயற்சியை நிறுத்தி விட வேண்டாம். இப்பொழுது கொஞ்சம் இந்து முன்பு இருக்கதை விட ஒரு வசதி என்ன என்றால், ரொம்ப கவலைக்குரியது என்ன என்றால், ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஐடி விங் என்று வைத்திருக்கிறது. இந்த ஐடி விங்கில் ஒரு 50 பேர் 100 பேரை வேலைக்கு வைத்திருக்கிறார், வசதி இருக்கிறது. அவனுக்கு வேலை, எவன் நம்மை தாக்கினாலும் அவனை நாயே பே என்று திட்ட வேண்டியது, அவனுடைய கொள்கையை கேவலப்படுத்த வேண்டியது. இவனெல்லாம் ஒரு எனக்கு எத்தனை செல்வருங்கிறீங்க, டேய் நீனும் கிளம்பிட்டியாடா, என்னென்னவெல்லாம், நாயே என்பேன், பேயே என்பேன், ஐயோ இந்த செல்லே திறக்க முடியாது. இது ஒரு வரும் வரும் வரும்ல நம்ம எனக்கு வாழ்க்கை நான் இது நம்ம நிர்வாக கூட்டத்துக்குரியதில்லை. அதாவது இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாருங்க, இது இந்த ஐடி விங் வைத்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு மாற்ற சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன் தமிழ் அறநிலையத்துறை என்று, அவன் இந்து அறநிலையத்துறை தான் வைக்கணும்னு சொல்ல மாட்டான். நான் நீ இந்தியத்துக்கு வடக்க பிஜேபியை நிறுத்தணும்னா இந்து என்கின்ற வார்த்தையை தூக்கு, அவன் உள்ளே வரமாட்டான். நம்முடைய மொழி வேறு, நம்முடைய மதம் வேறு என்று சொன்னால் அவன் நம்முடைய ஆளை தன்னுடைய மதம் என்று சொல்ல மாட்டான். இதெல்லாம் சொல்லுகிறோம், எண்ணி பார்க்கட்டும். ஆகவே பணம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டுவோம். நம்முடைய கருத்து சரி என்று நினைத்தால் நல்ல மனிதர்கள் யாரும் கொடுப்பார்கள். வசதியானவர்களே 4 பேர் கொடுக்கக்கூடும். ஏன் இணைஞ்சிருக்கிற மக்கள் பாருங்க, எல்லாம் சின்ன வயசு ஆட்கள் தான். இவர்களை போல 5 பேரை வேறு கட்சிகளிலிருந்து வருகிறார்கள். அப்புறம் ஆனால் எனக்கு தெரிய திமுகவிலிருந்து நேரடியாக ஒருத்தன் வரவில்லை. ஏனென்றால் வசதியான இடத்தை விட்டு விட்டு வெயிலுக்கு வருவது சிரமம், அது தெரியல எனக்கு. அப்படி ஒன்று இனிமேல் தான் தெரியும். இப்போ எனக்கு நாளை மறுநாள் அவர்களையெல்லாம் முகவரியோடு நான் சேர்ப்பேன், அப்பொழுது எனக்கு தெரிய வரும். ஆனால் ஏராளமான
பேர் வருகிறேன் என்று சொல்கிறார்கள். நான் காமராஜரிடம் இருந்தவர்கள் பல பேர் வருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கட்சியின் மையம் காந்தி தான், காந்தியினுடைய அடிப்படை தான் எங்களுடைய கொடியின் மையமும் கட்சியினுடைய மையமும். தமிழும் தமிழும் எங்களுக்கு உயிர், தமிழ் இனத்திற்காக பாடுபடுவதுதான் எங்களுடைய கருத்து. இன்னொன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், தமிழன் யார் என்பது குறித்து ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது, அதற்கு தெளிவான பதில் உங்களிடம் தான் சொல்ல வேண்டும். தமிழன் என்பவன் தமிழ்நாட்டில் வாழ்கிற, தமிழில் சிந்திக்கின்ற, தமிழில் படிக்கின்ற எல்லாரும் தமிழன் தான். நாயுடு, ரெட்டியார், 24 மணி தெலுங்கு செட்டியார் போன்றவர்களெல்லாம் வேறு வேறு மொழி பேசுகிறார்கள். அவர்களெல்லாம் இங்கே வாழலாமே தவிர ஆளக்கூடாது, அவர்கள் அந்நியர்கள் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் என்ற மொழிகளை பேசுகிறார்கள் அவர்கள். ஒன்றும் ஐரோப்பியர்களும் இல்லை, பிரெஞ்சுக்காரர்களும் இல்லை, பீகாரிகளும் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எவன் கனவை தமிழில் காண்கிறானோ, எவன் சிந்தனை செய்வதை தமிழில் செய்கிறானோ அவனெல்லாம் தமிழன். அவன் வீட்டில் ஒரு 10 வார்த்தை நீலு அது இது என்று பேசுவான், இது அவனுக்கு ஜாதி மொழியை தவிர அவனுடைய இன மொழி அல்ல. அவனுடைய இன மொழி தமிழ் தான் நான் சொல்கிறேன். அவனுடைய எது ஐயோ, இது ரொம்ப கூடுதலான கற்பனை, எனக்கே கூச்சமாக இருக்கிறது. கண்டிப்பா நான் காந்திகிட்ட இருந்தால் தமிழ் தேசியத்தை கற்றுக்கொண்டேன் எப்படின்னு சொல்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது 1900 திராவிடம் வெல்லாமல் போனதற்கு காரணமும் தமிழ் தேசியம் வென்றதற்கு காரணமும் ஒன்று தான், காந்தி தான் இந்தியா விடுதலை அடைகிற போது சிதறி போய்விடும் என்று நினைத்தார். அதனாலே அவர் என்ன செய்தார், இது பல இன மக்கள் வாழுகின்ற நாடு, ஆகவே அந்தந்த இன மக்கள் தங்கள் மாநிலத்தை ஆளுகூற உரிமையை கொடுக்காவிட்டால் அந்த இனம் இந்தியாவோடு சேராது என்று அவர் நினைத்தார். அதனாலே மதராஸ் ராஜ்யமாக பூரா மாநிலங்களும் இருந்தபோது அவர் ஆந்திர மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் என்று பிரித்தார். நாளை விடுதலை அடைகின்ற இந்தியா இத்தகைய மாநிலங்களை கொண்டதாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய உரிமையை பெறுவீர்கள், உங்களுடைய வழியில் வாழ்வீர்கள் என்பதை காந்தி 1920 சொன்னார். அதுக்கு லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்று பெயர். அந்த காந்தி நேரடியாக கீழே நீங்களும் மேலே ஒரு பாராளுமன்றமும் இருக்கும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் இங்கிருந்து ஒரு பாராளுமன்றம், திராவிட நாட்டுக்கு ஒரு பாராளுமன்றம், இந்தியாவிற்கு ஒரு பாராளுமன்றம் என்ற சுற்று வழியில் போகாமல் நேர் வழியில் எல்லா மாநில மக்களும் இந்தியாவோடு இணைந்தார்கள். அது எனக்கு உடன்பாடு தான். இந்தியாவினுடைய இணைப்புக்கான ஒரே ஒரு தேவை சந்தை பொருளாதாரம் முக்கியமானது. இன்னொன்று, நதிநீரால் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்றால் இந்திய பெருநாட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய தேசிய நன்மை அதுதான். அது ஒரு சொல்லணும். எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பழக்கம், எல்லாரும் பழக்கம். நான் விருந்து உண்ணாத வீடே இல்லை, அதனால் எல்லாரும் எனக்கு பழக்கம். ரெண்டு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பெரிய வருத்தங்கள் சொன்னேன்ல, இந்த கொலை செய்தார்கள் போலீஸ்காரர்கள் என்பது எப்படி எனக்கு பெரிய வருத்தமாக. அதுபோல் 6 அரசியல், ஒரே அரசியல் தாங்க நடந்தது. அதாவது ஜெயலலிதாவை கொன்று விட்டார்கள், சசிகலா கொன்று விட்டார் என்பதை விடாமல் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கினார். பிறகு எடப்பாடி அதன் விசாரணை கமிஷன் போட்டார். எல்லாம் பண்ணி 6 நீங்கள் பத்திரிகைகள் இதே எழுதினீர்கள், அரசியல்வாதிகள் இதையே பேசினார்கள், எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட்டு அப்புறம் ஓபிஎஸ் சொன்னார், அந்தம்மா எந்த தப்பும் செய்யவில்லை என்பது நிலைநாட்டத்தான் இந்த கமிஷன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். 6 அரசியல் நம்மை முட்டாளாக்கியது. இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்களுடைய சிந்தனை குவிக்கப்படுகிறது தவறான அரசியல்வாதிகளால், ராங் திங்கிங் பர்சன்ஸ். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஜெயலலிதா சாவு அதை நோக்கி குவிக்கிறார்கள். இப்பொழுது ரெட்டையில் கிடைக்குமா, இவன் வருவானா அவன் வருவானா இதை நோக்கி குறிக்கா, கிடைத்தாக சா வாழு இல்லாவிட்டால் சாகு, இது என்ன பெரிய செய்தியா? நம்முடைய பிரச்சனைகள் 1000 இருக்கின்றன. அதனாலே தான் தூத்துக்குடி சாவு துப்பாக்கி சூடு பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதனால் தான் எத்தனையோ பெரிய பிரச்சனைகள். செந்தில் ஒரு மந்திரி பொன்முடி இங்கிருந்து தேசிய கொடியை கட்டி கொண்டு போகிறார், கோர்ட்டில் நீதிமன்றத்திற்கு போகிறார், அங்கே வழக்கு இருக்கிறது இவர் மீது, ஊழல் வழக்கு. இவரை நீதிபதி சாயந்தரம் வரையில் உட்கார வைக்கிறார், இவர் தேசிய கொடியை கட்டி கொண்டு உட்கார்கிறார். நான் வந்து இவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நீதிமன்றத்திற்கு போங்கள், நியாயமாக ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் முதலிலே அந்த மந்திரி பதவியை விட்டு நீக்கி ஒரு யோகியனிடம் கொடுக்க வேண்டும்,
இல்லை முடியாது என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போகிறவா தேசிய கொடியை கட்டாமல் செல்ல வேண்டும். இதுதான் கேவலமான அரசியல் நடக்கிறது. இஷ்யூலெஸ் இஷ்யூ, பிரச்சனை அல்லாதவை பிரச்சனையாக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், கடந்த அரசியல் என்பது ஜெயலலிதா கொலையில் 6 ஆண்டுகள், ஜெயலலிதா சாவில் 6 ஆண்டுகள் நடந்தது. இப்படியே பிரச்சனை அல்லாத பிரச்சனைகள் தான் பேசப்படுகின்றன. காலையில் செய்தித்தாளை திறந்தால் இதற்கு மேலாக நமக்கு செய்திகளை ஊட்டவல்ல செய்தித்தாள்கள் இல்லை, ஏனென்றால் நடப்பு அதுவாக இருக்கிறது. இந்த சிந்தனை போக்கிலெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கடவுள் விட்ட வழி. சேது சமுத்திர திட்டம் டிஆர் பாலுவை பணக்காரன் ஆகியது என்கிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பேச்சு, இது இருக்கட்டும். சேது சமுத்திர திட்டத்தை அண்ணா ஆதரித்தார், செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை, முடிந்து விட்டது. இனிமேல் இதை எடுத்து மறுபடியும் நடத்துவது என்பது எளிதில்லை. நீங்கள் இப்போ மதத்தின் பெயரால் ஆளுகின்றவர்கள் காலத்தில் நீங்கள் ராமர் பாலத்தை உடைத்து விடுவீர்களா? மதத்தின் பெயரால் ஆளுகின்றவர்கள் காலத்தில் நியாயத்தின் அடிப்படையில் பேசினால் இந்த டில்லி அரசு கேட்காது. ஆனால் உலகத்தில் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொல்கிறான். அந்த நாடு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது, அந்த கடல் ஆழமில்லாத, அது போனால் பெரிய பயன் என்று சொன்னார்கள். ஆனால் அது அதற்கான முயற்சிகள் நடந்தது, பெரும் பணம் ஒதுக்கப்பட்டது, செலவுகளெல்லாம் நடந்தன, பிறகு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. சில பேர் வசதி அடைந்ததை தவிர அதனால் அடைந்த பலன் ஒன்றுமில்லை. இனிமேல் புதிய திட்டத்திற்கு என்ன தேவைப்படும் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அது பார்க்க வேண்டும். ஆமாம், இல்லை இல்லை, நான் என் நம்பிக்கையை மட்டும், நான் இல்லை இல்லை, நான் நம்பிக்கையை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் சொல்வது போல் ஆட்சிக்கு வருவதை பற்றியெல்லாம் நான் சிந்தித்தவனே கிடையாது. எனக்கு நான் தவழுகின்ற போது பள்ளிக்கூடம் போவதை பற்றி தான் சிந்திப்பேன் தவிர தவழுகின்ற போது திருமணம் செய்து கொள்வதை பற்றி சிந்திக்க மாட்டேன், சிந்திக்க முடியாது. ஆகவே எட்டி கொஞ்சம் சிந்தித்தால் எனக்கு ஒரு 3 ஆண்டு காலத்தில் இந்த கட்சியை மக்களிடம் நிலைநிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகின்ற போது வெகு வேகமாக திரும்புவார்கள். அப்படி திரும்புகின்ற போது ஒரு 3-3.5 ஆண்டு காலத்தில் இந்த கட்சி வலுவுடையதாக இந்த தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொள்ளத்தக்கதாக வரும் என்பது அது இல்லை. அதெல்லாம் தவறாக எனக்கு தெரிகின்ற காரணத்தினால் அது போய்விட்டது. இன்றைக்கு புதிய கட்சி எனக்கு இப்பொழுது சிந்தனைகளை, சரியான சிந்தனைகளை, இது முரண்படுமோ அவனுக்கு எதிராக இருக்குமோ, இந்த சிந்தனைகளெல்லாம் இல்லாமல் உங்களிடம் பேசுகின்ற நாள் இந்த நாள் தான். ஆகவே நாங்கள் எல்லோரும் கூடி சிந்திப்போம், எல்லோரும் கூடி முடிவெடுப்போம். இதுவரையிலும் எல்லா கட்சியினுடைய பொதுக்குழுக்களும் ஆட்டுக்கறி விருந்து நடக்கின்ற இடங்களாக இருக்கின்றனவே தவிர அது கலந்து பேசி விவாதிக்கின்ற இடங்களாக இல்லை. அது காந்தி காலத்தில் தான் இருந்தது. இனிமேல் ஒருவன் தீர்மானத்தை படிப்பான், ஒருவன் கேட்டுக்கொண்டு போவான், அத்தகைய நிலைதான். இது எங்களுடைய பொதுக்குழு ஆட்டுக்கறி திங்கின்ற பொதுக்குழுவாக இருக்காது. அட வேண்டுமா என்பது வேறு சிந்தனை. எதுவாக இருந்தாலும் இது அழைக்கப்பட வேண்டிய விதம் தமிழ் அறநிலைய சிந்தனை தான். தமிழனுடைய மதம் வேறு, பிராமணனுடைய மதம் வேறு, அது ஆரிய மதம், இது திராவிட மதம். ஆகவே தமிழ் மதத்தை தமிழ் சமயம் என்று சொல்வது தான் பொருந்தும். அதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் வேதம் எங்கள் தலையில் உட்காரக்கூடாது, சமக்கிருதம் எங்கள் தலையில் உட்காரக்கூடாது. நாங்கள் தேவாரத்தின் வழியோ திருமந்திரத்தின் வழியோ நாங்கள் எங்களுடைய கோயில் வழிபாடுகளை நடத்தி கொள்வோம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை.